ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெட்மி பட்ஸ் ஃபைவ் அண்ட் ரியல்மி பட்ஸ் T310 இந்த ரெண்டு டிடபிள்யூஸ் இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட கம்பேரிசனில் நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் மெயினாக வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் கால்ஸ் அண்ட் ஏஎன்சி, பேட்டரி அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்துக்குமான பியரிங் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து மாறும். ஆனால் நான் வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரியல்மி T310 யூஸ் பண்ணும்போது எனக்கு பியரிங் கம்ஃபர்ட் T310 கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் விட. ஸோ அது வந்து என்னோட இயர் சைஸ் அண்ட் ஷேப்புக்கு அப்படி இருந்தது, பட் ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் வேறு, அதை பொறுத்து மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து ரெண்டு இயர்பட்ஸுக்குமான அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கனெக்ஷன்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அதுபடி பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேக் சப்போர்ட் வந்து இருக்கு. கூகுள் ஃபாஸ்ட்பேக் சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்லே கேஸில் எவ்வளோ, இயர்பட்ஸில் எவ்வளோ, இந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். அண்ட் அதே மாதிரி கூகுள் ஃபாஸ்ட்பேரோட இந்த செட்டிங் பேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து ஃபைன் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அங்கேயே வந்து இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும். அண்டு ப்ளூடூத் கோடக்கைஸ் ரெண்டுமே ஏசி கோடக்கில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே டோல் கனெக்ஷன் இருக்குது. ரெண்டு ஃபோனில் ஒரே நேரத்தில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும், T310 அண்ட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்லையும். அண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். டச் ஆக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரியல்மி T310 பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டன் செட்டிங்ஸில் ஒன்லி டபுள் டேப் அண்ட் ட்ரிப்பிள் டேப் பண்ணதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டச் ஆக்ஷன்ஸ் இருக்கும், சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிப்பிள் டேப், ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுன்ட்டு. ஸோ உங்களால் ப்ளே பாஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட் சாங், ப்ரிவியூ சாங், வால்யூம் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதனால் டச் ஆக்ஷன்ஸ் வைஸ் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் வந்து பெட்டர் ரியல்மி T310 விட. அண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆப் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி இல்லை ஐஓஎஸ் யூஸராக இருந்தாலும் ரெண்டு டிவைஸஸ்க்குமே ஆப் சப்போர்ட் இருக்கு. ரெட்மி பட்ஸ் ஃபைவ்க்கு ஷாமி இயர்பட்ஸ் ஆப், ரியல்மி T310க்கு ரியல்மி லிங்க் ஆப். அண்ட் அதே மாதிரி இன் இயர் டிடெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அது ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல வந்து இருக்கு. நீங்கள் அப்ளிகேஷனில் போயிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் ரியல்மி T310ல அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அண்ட் அதேமாதிரி ரெண்டு இயர்பட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேம் மோடுன்ற அந்த ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது. ரெட்மிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் மோட் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ரெட்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரியல்மிலையும் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஃபோனில் யூஸ் பண்ணும்போது கேம் மோடு வந்து வருது. ஆனால் நீங்கள் இது ரெண்டுமே இல்லாமல் வேறு பிராண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கேம் மோட் வந்து அப்ளிகேஷனில் அந்த சப்போர்ட் வந்து இல்லை, அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓவராலாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி T310ல T300 விட நிறைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் ஓவராலாக பெட்டர் T310 விட. அண்ட் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர்பட்ஸுக்குமான கால்ஸ் அண்ட் ஏன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ வாய்ஸ் கால்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் மெயினாக வோக்கல்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த ஒரு ரெண்டு விஷயத்தில் பார்க்கும்போது முதல்ல ரியல்மி T310ல, ஸோ இப்போ நான் பேசுகிறேன்னா என்னோட வாய்ஸ் வந்து நல்லா நேச்சுரலாகவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் மாதிரியே வந்து இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து ஒரு மீடியமில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்க தான் வந்து செய்யும். ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் விட என்னோட வாய்ஸ் வந்து நல்லா கிளாரிட்டியாக, கிறிஸ்பியாக, ஆப்போசிட்டில் கேட்கும். அந்த மாதிரி தான் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அவுட்டோர்லலாம் நீங்கள் பேசினாலும் இன்டோரில் பேசும்போது நாய்ஸ் இல்லாமல் பேசுவீங்கன்னா அப்போல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் T310 பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இப்போ T310ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேச ஆரம்பித்த உடனே உடனே பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கிறது கம்மி ஆகுமா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கம்மி ஆகாது. இன்னமும் வந்து உங்களோட வாய்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தும், அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸும் அதிகமாகும். ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களை சுற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னா அப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கம்மி பண்ணும், உங்கள் வாய்ஸ் மட்டும் ஹைலைட்டடாக வந்து காட்டும். ஆனால் இதில் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல என்னென்னா அந்த வோக்கல்ஸ் வந்து ரியல்மி T310ல இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலாக இருக்காது. என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்கோவிஷ் மாதிரி இருக்கும், ஆனாலும் கிளியராக இருக்கும், வால்யூம் நல்லா ஹையாக கேட்கும், தெளிவாக இருக்கும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கேட்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் தென் பெஸ்ட் ஃபார் காலிங் தான் ரெட்மி பட்ஸ் ஃபைவ். பேக்ரவுண்ட் நாய்ஸ் மெயினாக வந்து நிறைய கேட்காது. ஸோ இதில் இருக்கிற மாதிரி கெயின் அதிகமாக பேக்ரவுண்ட் நாய்ஸில் அந்த ஹார்ன் நாய்ஸில் கீச் கீச்சின்லாம் வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல வந்து கேட்காது, நல்லா கம்மி பண்ணும். பட் அந்த வோக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு எக்கோவிஷாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல உங்களுக்கு அவுட்டோர் காலிங்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்டோரில் கூட பார்த்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸே இல்லாத இடத்துல பேசுனீங்கன்னா அப்போ உங்கள் வோக்கல்ஸ் வந்து எக்கோவிஷாக வந்து இருக்காது, அப்போ நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும்போது மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் எக்கோவிஷாக வந்து தெரியும். ஸோ அதுதான் ஒரு டோட்டலான விஷயம். ஆனால் ஓவராலாக எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கால்ஸ் பேசணும் அப்படின்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ் வந்து
கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் ரியல்மி T310 விட. ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரெண்டுத்துலையுமே 46 டெசிபல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்தோட ஏஎன்சி பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்க்கும் போது ரெண்டுமே சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல உங்களுக்கு ஸ்மார்ட் ஏஎன்சி டிடெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏஎன்சி ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ரெண்டு இயர்பட்ஸையும் நான் எடுத்து இப்போ நான் வியர் பண்ணுறேன். ஸோ வியர் பண்ணும் போது உங்களுக்கு ஏஎன்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி T310 வந்து நடக்காது. இப்போ ரியல்மி T310 பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் வியர் பண்ணுறேன், ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போவும் ஆனில் தான் இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன், அப்பயும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்கும். அந்த நாய்ஸ்லேருந்து கொஞ்சம் டம்ப் ஆகிற ஒரு டிரான்சிஷன் இருக்கும், அது வந்து உங்களுக்கு T310 வந்து மிஸ் ஆகும். ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல அது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்குமான பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதுலேயும் வந்து ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஆனால் சில டிஃப்ரென்ஸும் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்னெல்லாம் பிளேபேக் அவர்ஸ் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஎன்சி ஆனில் பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல வந்து நல்ல பிளேபேக் அவர்ஸ் இருக்குது T310 விட. ஏன்னா ரெட்மியில் வந்து உங்களுக்கு 6.5 to 8 ஹவர்ஸ் வரும், அதாவது 100% to 60% வால்யூம்க்கு. 100%னா 6.5, 60% வால்யூம்னா 8 ஹவர்ஸ் ஏஎன்சி ஆனில். ஆனால் T310 4.5லேருந்து 5.5 தான் வரும். ஆனால் ஏஎன்சி ஆஃபில் ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே உங்களுக்கு அரௌண்ட் 10 ஹவர்ஸ் பிளேபேக் வரும் 60% வால்யூமில். அண்ட் பட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி வந்து பெஸ்ட்டு. ஆனால் கேஸில் டோட்டலாக கேஸ் வித் இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது அப்போ ரியல்மி வந்து பெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ரியல்மியில் உங்களுக்கு 40 ஹவர்ஸ் கிட்ட வரும், ஆனால் ரெட்மியில் 37.5 ஹவர்ஸ் தான் வரும். ஏன்னா ரியல்மியில் கேஸை யூஸ் பண்ணி இயர்பட்ஸை 3 வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் ரெட்மியில் கேஸ் யூஸ் பண்ணி 2.5 வாட்டி தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். 2 வாட்டி ஃபுல் சார்ஜ் ஆகும், 3வது வாட்டி நான் சார்ஜ் பண்ணும்போது 50% தான் ஆகும் ரெண்டு பட்ஸ்லுமே. ஸோ அதனால் டோட்டலாக பார்க்கும்போது ரெட்மி ரியல்மி T310 ஒரு 40 ஹவர் வருதுன்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல 37.5 மணி நேரம் வரும். ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது டோட்டல் பிளேபேக்கில். நான் செக் பண்ணும்போது வந்த டேட்டா வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஓவராலாக ரெட்மி பட் ரெண்டுத்துக்கும் பேட்டரியிலையும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைல்ல. ஸோ நீங்களே வந்து மற்ற விஷயம்லாம் கன்சிடர் பண்ணி ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் பேட்டரிக்காக செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஏஎன்சி ஆனில் பட்ஸில் மட்டும் பிளேபேக் ஹவர்ஸ் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குமான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தனே ரெண்டுத்துலேயுமே வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் ரெண்டுத்தோட வெரைட்டிஸ் வந்து வேறன்னு சொல்லுவேன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் சவுண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும், அதாவது ஒரிஜினாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதோட சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் அந்த ஓக்கல்ஸ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தனுஷோட அந்த பழங்கள்லாம் சாங் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் அந்த ஓக்கல்ஸில் வந்து ஒரு கரகரப்போடு இருக்கும் அவரோட சாங். ஸோ அந்தளவுக்கு அந்த ஒரு ஓக்கல்ஸில் ஒரு ரா ஓக்கல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட கிளியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு சவுண்ட் வருதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வந்த சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கே வந்து தோணும். அண்ட் பேஸ் வைஸ் பார்க்கும்போதும் பேஸும் வந்து இதில் ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். ஆனால் அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ டெப்த் இருக்காது உங்களுக்கு. பட் ஆனால் பேஸோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும், செம்மையான சவுண்டு இருக்கும். அண்ட் அதேமாதிரி ஓவரால் வால்யூமும் வெரி ஹை வால்யூமும் வந்து இருக்குது. ஸோ ரெட்மி பட்ஸ் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் தென் ரியல்மி T310க்கு வந்தீங்கன்னா இப்போ சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் சொன்னால ஒரு ரா ஓக்கல்ஸ் ஒரிஜினல் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ ரெட்மி பட்ஸ் ஃபைவ் ஒரு மினி IM மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரா ஓக்கல்ஸ் ஒரு ஒரிஜினல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் இருக்காது. சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வைஸ் எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் இப்போ லோஸு மிட்ஸு ஐஸு எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் உங்களால் நல்லா உணர முடியும். நுணுக்கமான சவுண்ட்ஸும் வந்து ரொம்ப நுணுக்கமான இல்லை, ஓரளவுக்கு லோவர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் நல்லா கேட்கும். ஆனால் அந்த டோன் வந்து இருக்குல்ல எந்த அளவுக்கு நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ அது வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ் மாதிரி ரியல்மி T310 இருக்காது. ஏன்னா இதில் கொஞ்சம் டியூனிங் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கலர் அடித்த மாதிரியோ இல்லை கொஞ்சம் வந்து அதை ஆல்டர் பண்ண மாதிரியோ ஏதோ ஒரு சம்திங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷைன் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த வோக்கல்ஸில். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு, எதுவும் வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து அவங்க ஒரு சில EQ வந்து கொடுத்துருப்பாங்க. EQ மோட்ல இந்த செரனேட் EQ ஒரிஜினல்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு ட்ரூ வோக்கல்ஸுக்கு வரும். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த EQ சேஞ்ச் பண்ணும்போதும் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் அளவுக்கு ஒரு ரா வோக்கல்ஸை வந்து இதில் வந்து கொண்டு வரல. பட் ஆனால் இந்த ரியல்மி T310 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதில் சொன்னால உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக வந்து இருக்கும் அந்த பேஸில், டெப்த் இல்லைன்னா. ஸோ இதில் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல எல்லாம் க்ளோஸராக இருக்கும். ஸோ ஓக்கல்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே கேட்குற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்டீரியோஸ் எல்லாமே வந்து ஒரே நேருக்கு ஒரு லைன்லே எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸராக இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த சவுண்ட்ஸுமே காது வழியாக இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சவுண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த பரப்பளவு வந்து கம்மி, வைட் சவுண்ட் ஸ்டேஜ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிளே கிரவுண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க,
சின்ன ப்ளே கிரவுண்டுக்கும் ஒரு பெரிய கிரவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதோட சவுண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த இசை பரவலான இசைன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதில் இது வந்து பரவலான இசையில் ஒரு பரப்பளவு வந்து கம்மியாக இருக்கும். ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல எல்லாமே உங்கள் காதுக்கு கிட்டக்கே இப்போ கேட்குற மாதிரி வந்து தெரியும். ஆனால் ரியல்மி T310 எப்படின்னா வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் முன்னே போகும், அண்ட் எஸ்பெஷலி இதில் ஸ்பெஷல் ஆடியோ டீஃபால்ட்டாகவே அதில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ரெட்மியோட பார்க்கும்போது. ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஹெட் சென்டருக்கு வந்து அந்த மிட்ஸ் வந்து போயிடும், சென்டர் ஃபோக்கஸ்டு வோக்கல்ஸ் வந்து சென்டரில் கேட்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு அண்ட் ஸ்டீரியோ வோக்கல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இப்போ ஒரு சில சாங்ஸ்லாம் அப்படி தான் கம்போஸே பண்ணியிருப்பாங்க, சென்டர் ஃபோக்கஸ்டு வோக்கல்ஸ்ன்ட்டு ஸ்டீரியோ வோக்கல்ஸ்ன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சைடில் ஒரு சாங் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபீமேல் வோக்கல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், மேல் வோக்கல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண ஒரு கம்போசிங் பண்ண சாங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து அந்த பார்ட்டிஷன் நல்லா ஃபீல் ஆகும், சென்டர் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி பேஸில் வந்து இதுலேயும் ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஒரு பஞ்சி பேஸ் வந்து இருக்கும், ஆனால் இதில் ப்ளஸ் டெப்த்தும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது வோக்கல்ஸ் வந்து இங்கே இருக்கும் அண்டு பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், எல்லாம் வந்து ஒரு க்ளோஸராக காதுகிட்டே இருக்காது, கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். அதனால் வோக்கல்ஸுக்கும் பேஸுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அண்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு வைடாக இருக்கும், அதாவது ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வைடாக இருக்கும், அதுக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அங்கங்கேருந்து சவுண்டு வர மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி அப்படி தான் ரியல்மி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டியூனிங் இருக்கிறதுனால. ஸோ இவங்கக்கிட்ட உங்களுக்கு சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெட்மி மாதிரி வரல, ஆனால் இது வந்து ஸ்பெஷல், இது தான் வந்து ஸ்பெஷியல் ஆடியோ, ஒரு 3D ஆடியோ அண்ட் டால்பி அட்மோஸ் சாங்ஸ்லாம் அந்த மாதிரி கண்டென்ட் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்கும் போது உங்களுக்கு சவுண்டு ஹெட் த்ரூவாக ஃப்ளோ ஆகுறது, பின் பக்கம் வருது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும், சவுண்ட் செப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சவுண்ட் ஸ்டேஜுக்கு அந்த ஒரு இமோசிவ் எஃபெக்ட்டுக்கு. அதுக்கெல்லாம் ரியல்மி T310 பெஸ்ட் சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி T310 இருக்கும். ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஸோ க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும், வைடாக வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயம். ஓவராலாக ரெட்மி பட்ஸ் ஃபைவ்க்கும் ரியல்மி T310க்கும் உள்ள கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு இயர்பட்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸில் தான் இருக்குது, அண்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டுத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், அது வந்து உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு வோக்கல்ஸ் நல்லா வேணும், கிளியராக வந்து அந்த சிங்கர் பாடுறது வந்து துல்லியமாக கேட்கணும்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ். பேஸ் நல்லா வந்து இருக்கணும், அந்த ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் ஒயிட்டாக இருக்கணும், ஒரு டால்பி சாங்ஸ்லாம் கேட்கணும்னா அப்போ ரியல்மி T310. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா ஃபைனலி உங்களால் வந்து ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.